Puerto Rican. हेलो फ्रेंड्स, वेलकम टू राधा रेसिपी। இன்னைக்கு நம்ம ராதா ரெசிபியில பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மசாலா டீ எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது ஆரோக்கியமானதும் கூட. இந்த டீ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன், அதே டம்ளர்ல பால் எடுத்துக்கேன், டீ தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன், கொஞ்சமா இஞ்சி இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டை தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம், ரெண்டு லவங்கம், கொஞ்சமா ஏலக்காய் தூள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதிக்காய் பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு, நாட்டு சர்க்கரை இந்த டீக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டோவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் அந்த இஞ்சி இடிச்சு சொல்லி அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டு லவங்கம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து சாதிக்காய் பொடி ஆட் பண்ணிடுவோம், கூடவே ஏலக்காய் ஒரு சிட்டிகை. இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீ தூள் நல்லா கலர் வர்ற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், டீ தூள் போட்டு நல்லா கொதிச்சு நல்லா கலர் வந்திருக்கு, தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீக்கு தேவையான அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பால் டீ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த இஞ்சி, ஏலக்காய், பட்டைத்தூள், ஜாதிக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான டீ இது. ஜாதிக்காய் தூள் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. இப்போ இந்த டீயை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த டீயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஆரோக்கியமான டீயை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.